தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல், தேவனுடைய நாமங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. சங்கீதம் 148:13. இதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிப்போம். இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசமான பேர்களை வைக்கணும், அசாதாரணமான பேர்களை வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உதாரணமாக நமக்கு நிறைய பேர் ஈஸியாக தெரிஞ்ச பேருங்கள் பார்த்தீங்கன்னா, தயாளன், வில்லியம்ஸ், அமர்நாத், கிறிஸ்டோஃபர், ரத்தனவேல், இப்படிப்பட்ட பேர்களை வந்து நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஆனால் சில பேர்கள் வைக்கிறாங்க எப்படின்னா, ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஹாப்பி, ஃபேஸ்புக், போத்தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பேர்களை வைக்கிறாங்க. இது தவிர்த்து இன்னும் சில பெற்றோர்கள் வந்து சில நாடுகள், சில ஊருக்கு, சில ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அந்த இடம் நல்லா இருக்குது, அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஊர் பேர்களை கூட அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்க. உதாரணமாக சில நாட்டு பேர்களை வந்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வச்சுருக்கிறாங்க. உதாரணமாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டோக்கியோ, நாசரேத், இப்படிப்பட்ட பேர்களை வந்து வச்சுருக்கிறாங்க. சில பெற்றோர்களுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி பேர் வைக்கணும்னு தெரியாமையே வந்து வைக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில், அதாவது வேதாகமம் எழுதப்பட்ட அந்த காலத்தில் வந்து ஒரு பேர் வைக்கணும்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் அந்த பேர் வந்து அவனுடைய குணாதிசயமாக இருக்கும், ஒரு அர்த்தத்தை கொடுக்கறக்கூடிய ஒரு பேர்களை வந்து அந்த காலத்தில் வச்சாங்க. அப்படிப்பட்ட பேர்களை வந்து அவங்க வைக்கும்போது அதே போல் அவங்களுடைய வாழ்க்கை, அந்த குழந்தையுடைய வாழ்க்கை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அர்த்தமுள்ள பேர்களை வந்து அந்த காலத்தில் அவங்க வச்சாங்க. இப்போ வந்து ஒரு சில தேவனுடைய நாமங்களை நம்ம பார்ப்போம். முதலாவதாக ஏல் எலோஹிம், அவருடைய பேர் சரிங்களா, அதுக்கு விளக்கம் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஏல் எலோஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அது வந்து ஒரு எபிரேய பெயர். அதுக்கு மீனிங் என்னான்னு சொன்னி பார்த்தீங்கன்னா, தேவன் பலனும் பராக்கிரமும் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தமாகும். அடுத்ததாக ஏல் எலியோன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் வந்து உன்னதமான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்டோனாய், அதுக்கு என்ன அர்த்தம்னா கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யாவேன்னு சொல்கிறாங்க, எல்ஷடாயின்னு சொல்கிறாங்க. யாவை வந்து அது வந்து இயர் பேர், அதுதான் முதல் பேர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே சொல்கிறாங்க. யாவை அது இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து யெகோவான்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட நாமங்கள் தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாமங்கள் எல்லாமே அவருடைய மகத்துவத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவமும் இந்த பேரில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. நாம் அதிக பேர்களை தெரிந்து கொள்வோம், அதிக நாமங்களை, தேவனுடைய நாமங்களை நாம் தெரிந்து கொண்டு தேவனை எப்பொழுதும் துதித்து பாடிக்கொண்டே இருப்போம், அவருடைய நாமத்தை போற்றி கொண்டே இருப்போம். இன்றைக்கான மருத்துவ குறிப்பு, இன்னைக்கு வந்து நம்ம வெங்காயத்தை குறித்து படிக்கலாம். ஒரு சின்ன காரியம்தான், இந்த வெங்காயம் வந்து அதுக்குள்ள ஆன்டி இன்ஃப்ளமேஷன் தன்மை அதிகமாக இருக்குது, ஆன்டி இன்ஃபெக்ஷன் தன்மை அதிகமாக இருக்குது, அதுக்கு பிறகு நம்மளுக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம தினந்தோறும் வெங்காயம் எடுத்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது சரிங்களா. அதுக்கப்புறமா அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி இன்ஃபெக்ஷன் எப்போ யூஸ் ஆகுதுன்னா, எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஒரு எறும்போ இல்லை சின்ன பூச்சி இருந்தால் கடிச்சிடுச்சுன்னா அந்த இடத்துல வீக்கம் ஏற்படும். அப்போ ஏற்படும் போது இந்த வெங்காயத்தை எடுத்து அது உள்பகுதியில் இருக்கிற அந்த மேல் பகுதியை தோல் எடுத்துட்டு உள்பகுதியில் இருக்கிறதுல அந்த சாரை அந்த வீங்கிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதை விட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த பாக்டீரியெல்லாம் இழுத்து கொள்ள தன்மை வந்து இந்த வெங்காயத்துக்கு இருக்குது. ஸோ இந்த வெங்காயத்தை நம்ம பயன்படுத்துவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நாளைக்கு மீண்டுமாக தெய்வீக ஆற்றலிலே சந்திக்கிறேன். ஆமீன்.